குபேர பகவானின் ஆசையும் அருளும் கிடைக்க வேண்டுமா? இதை மறக்காம செய்யுங்க. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. கோடி கோடியாய் செல்வம் பெருக வேண்டும் என்ற ஆசை சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது. அம்பானி அதானி போல நாமும் எப்போது பணக்காரர்கள் ஆவோம் என்ற ஏக்கம் பலருக்கும் உண்டு. ஆனால் எப்படி பணக்காரர் ஆவது? குபேரனின் அருள் நமக்கு கிடைக்குமா என்றும் ஏங்குகின்றனர். செல்வம் சேரும் இடத்தில்தான் சேரும். செல்வத்தை ஈர்க்க சில வழிகள் உள்ளன. கோடீஸ்வரர் ஆகும் குபேரனின் அருள் கிடைக்கவும் என்ன செய்ய வேண்டும் என்று சில சூட்சுமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதை பின்பற்றுங்கள், உங்கள் வீட்டிலும் மகாலட்சுமி குடியேறுவாள். பணக்காரர் ஆக வேண்டும், மகாலட்சுமியின் அருள் வீட்டிற்குள் வர வேண்டும், குபேரன் அருள் கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். குபேரனுக்குரிய திசை வடக்கு. தொழில் வியாபார இடங்களிலும் வீட்டிலும் பணப்பெட்டியை வடக்கு நோக்கி வைப்பது சிறப்பு. குபேரனின் அருளால் தொழிலில் லாபமும் செல்வ வளமும் பெருகும். புதன்கிழமை சிறப்பானது. பச்சை நிறம் பாசி பயிறு குபேரனுக்கு பிடித்தமானது. குபேரர் கீரிப்பிள்ளையை தொடையில் வைத்திருப்பார். செல்வ செழிப்பில் திளைப்பவர்களுக்கு எதிரிகளால் பல இடையூறுகள் உருவாகும். விஷ ஐந்துகளை கீரை விரட்டுவது போல பண கஷ்டத்தால் நமக்கு வரும் இடையூறுகளை நீக்குவதை குறிக்கும் விதத்தில் கீரியை தாங்கியிருக்கிறார் குபேரர். குபேரனை ஈர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர். இதை செய்தால் குபேரன் அருள் எளிதாக கிடைக்கும். கற்பக விநாயகரை 108 அருகும் புல் கொண்டு மகா சங்கடஹர சதுர்த்தியில் அர்ச்சித்து வணங்க தொழிலுள்ள தடை நீங்கி லாபம் கிட்டும். தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை என தொடர்ந்து 12 மாதமும் திங்கட்கிழமை திருப்பதி ஏழு மலையானை தரிசிக்கவும் நீங்கள் உறுதியாக கோடீஸ்வரர் ஆகலாம். பூர்வ புண்ணியம் இல்லாதவர் கூட லட்சாதிபதி ஆகலாம். அதிகாலை விழித்தவுடன் பசுவையாவது தன் முகத்தையாவது தன் வலது உள்ளங்கையாவது முதலில் பார்த்துவிட வேண்டும். தங்க நகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும். ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகர்ஷணமாகும். குபேரனுக்கு தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் பணம் வரும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதை தினமும் அணிந்து வர பணம் வரும். குபேர காலத்தில் குபேரனை வழிபட பணம் வரும். வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும். தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெண்கள் இடது கையில் வெள்ளி மோந்திரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும். செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில் வழிபடவும். 24 வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும். பச்சை பட்டு உடுத்திய லக்ஷ்மி படுத்தனை வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டி வர அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வசமாகும். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை செய்ய தனலாபம் கிடைக்கும். தினசரி குளிக்கும் முன் பசுந்தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விலகும். பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும். வீட்டில் தெளிக்கவும். 15 நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும். குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும், நன்மைகள் நடக்கும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணம் வரும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும். பசும்பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும். 24 வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் வரும். பகல் 12 மணி அளவில் அபிஜித் நட்சத்திரத்தில் திருநங்கைக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும். சம்பா அரிசியில் செய்த அவள் நிவேதனம் குபேரருக்கு உகந்தது. மென்மையான இழைகளால் ஆன அவளை குபேரர் விரும்பி சாப்பிடுவதாக ஐதீகம். இதனால்தான் சித்திரை முதல் நாள் சித்ரா பௌர்ணமி அட்சய திருதியை நாட்களில் வெல்லம் அல்லது கருப்பட்டி பாகுடன் சேர்த்து அவள் சாப்பிடலாம். பாசி பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும். பண பிரச்சினை தீரும். குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வில்வ மரம் இருக்க அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தகட்டில் பதித்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்ய செல்வங்களை பெறலாம். லக்ஷ்மி குபேரர் படத்துடன் குபேர யந்திரத்துடன் 48 நாட்கள் பூஜிக்க செல்வம் பெருகும்.
பணப்புழுக்கம் அதிகரிக்க பணப்பெட்டியில் பச்சை துணியால் சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது சோம்பு மூன்றையும் சேர்த்து முடிச்சு போட்டு வைக்கவும். பணப்பெட்டியில் மலமளவென பெருகுவதை காணலாம். துளசி மாடம் அமைத்து தொடர்ந்து அதனை பூஜை செய்து வர தீமைகள் நீங்கி நன்மை உண்டாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும். ஏகாதசியில் பெருமாள் பாதம் வரைந்து அர்ச்சனை செய்து வழிபட பூமி லாபமும் செல்வ வளம் கிட்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் குளித்து பூஜைகள் செய்து அருகில் உள்ள மளிகை கடை சென்று மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு கல் உப்பு வாங்கி வந்து உப்பு பாத்திரத்தில் போடவும். இதை ஒவ்வொரு வாரமும் செய்து வர வீட்டில் மகாலட்சுமி வரவிற்கு குறைவே இருக்காது. அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது. பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது. பிதுர்களை மட்டும் வழிபட பணம் வரும். வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படி வெளியேறினால் பணமும் வெளியேறிவிடும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.